வணக்கம் ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 4/8/2020 ராசி பலன்கள். ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை சார்வரி ஆடி மாதம் 20ஆம் தேதி இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:45 to 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45 வரை, மாலை 7:30 to 8:30 வரை. ராகு காலம் 3:00 to 4:30 வரை. புலிகை 12:00 to 1:30 வரை. யமகண்டம் 9:00 to 10:30 வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04, கரணம் 7:30 to 9:00 வரை. திதி இன்று இரவு 10:17 வரை பிரதமை, பின்பு துவி திதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:12 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம். இன்றைய தத்துவம்: கண்கள் உறங்கலாம், கனவுகள் உறங்கக்கூடாது. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம், சமீப காலமாக வெளிப்பான உணர்வு தோன்றினால் இன்னைக்கு சரியான நடவடிக்கைகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை தரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்கள் பணம் பல பொருட்கள் செலவாக கூடுங்க. இன்னைக்கு நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது வசியம். இதனால் உங்கள் கவலை தீரும். மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கும் ப்ராஜெக்டுகளை நீங்கள் தேர்வு செய்யணுங்க. காதல் மயமான ஆதிக்கங்கள் இன்னைக்கு பலமாக இருக்குங்க. உங்ககிட்ட தலைமை பண்பும் பிறருடைய தேவையறியும் குணமும் இருக்கு. உங்களுடைய சுய இயல்பை வெளிப்படுத்தினா விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக முடிக்க உதவிகரமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாரோட நேரம் செலவிடுவது மற்றும் அவங்கள சுற்றுப்பயணத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடுவீங்க. ஆனால் அவங்களோட உடல் ஆரோக்கியம் காரணமாக செல்ல இயலாது. இன்னைக்கு முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலோடு இருப்பாங்க. அதிர்ஷ்ட எண் 3. ரிஷபம், பிஸியான வேலையிலும் உடல் நலம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் வாழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. வாழ்க்கையில் அக்கறை காட்டணுங்க. அதுதான் சவால் அப்படிங்கிறத உணருங்க. பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட கால லாபம் தருங்க. மாலையில் விருந்தினர்கள் வருகை புரியலாம். ரொமான்ஸுக்கு உற்சாகமான நாளுங்க. மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் ரொமான்டிக்காக ஆக்கிட முயற்சி செய்யுங்க. தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீங்க. அதிர்ஷ்ட எண் 2. மிதுனம், உங்களை சாந்தமாக வச்சிருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க. நிதி பிரச்சனை காரணமாக சில முக்கியமான வேலை தடைபடும். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரலாங்க. அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட இருக்க செய்யும். நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமானவங்களோட கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்க. அதில் இருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். இன்னைக்கு ஓய்வு நேரத்தில் தேவையற்ற வேலைகள்னால பாதிக்கப்படக்கூடுங்க. இன்னைக்கு போல என்றுமே உங்கள் திருமண வாழ்வு இணைத்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட எண் 9. கடகம், மன மற்றும் நன்னெறி கல்வியோட உடற்கல்வியும் தேவைங்க. அப்போதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும். ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தையும் பெறலாம். ஒரே மாதிரியான வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு இன்றைக்கி நண்பர்களோட வெளியில் செல்லுங்க. அமைதியான தூய்மையான காதலை உணர்ந்துடுங்க. துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். இன்னைக்கு உங்கள் மாமியார் வீட்டின் தரப்பில் தீய செய்தி வரக்கூடும். இது காரணத்தினால உங்கள் மனம் வருத்தமடையவும் செய்யுங்க. நீங்கள் அதிக நேரம் சிந்திப்பதில் இழக்கக்கூடும். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுன்னு சொல்லலாம். காதலின் உச்சத்தை இன்னைக்கு அடைய வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு இன்று ரொமான்ஸ் செய்வீங்க. அதிர்ஷ்ட எண் 4.
சிம்மம் உங்களின் வேகமான செயல்பாட்டினால உத்வேகம் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட பார்வையை இது விசாலமாக்கும். உங்கள் செயல்பாடு விரிவடையும். உங்களோட பர்சனாலிட்டி மேம்படும். அறிவு வளரும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்வதனால நல்ல பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க. உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட உங்கள் காதலை பகிர்ந்தா இன்னைக்கு உங்கள் அவர் தேவதை போல மாறுவார். தொழில் அதிபரை போல உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறைய சிக்கலில் இருக்கலாம். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய செய்யும் நாளுன்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு இன்று நீங்கள் என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாக அமையப்போகுதுங்க. அதிர்ஷ்ட எண் 2. கன்னி. விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினீங்கன்னா வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்னைக்கு உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும். பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பாங்க. உங்கள் காதலுக்கு உரியவரோட கமெண்ட்டுகள்னால உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களை கட்டுப்படுத்துங்க. நிலைமை மோசமாகும் வகையில் எதையாவது செய்து விடாதீங்க. சீனியர் லெவலில் உங்களோட சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. இன்றைக்கி உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம். அதனால் உங்கள் மூட் பாதிக்கப்படலாம். அதிர்ஷ்ட எண் 9. துலாம். பிஸியான வேலையிலும் உடல் நலம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் வாழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. வாழ்க்கையில் அக்கறை காட்ட வேண்டுங்க. அதுதான் சவால் அப்படிங்கிறத உணருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினா இன்றைக்கி நீங்கள் பணத்தோட இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க. இன்றைக்கி நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீங்கள் தான் மையமானவராக இருப்பீங்க. காதல் பயணம் இனிமையானது. ஆனால் அதன் ஆயுள் குறைவு. குழப்பங்களோ அல்லது அலுவலக டென்ஷனோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதா நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்க. உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் குசியாகிடுவீங்க. அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிகம். ஓய்வை அனுபவிக்க போறீங்க. கூட்டு முயற்சிகளில் சந்தேகமான நிதி திட்டங்களில் ஈடுபடாதீங்க. இன்னைக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க. இன்னைக்கு நண்பர் பக்கத்தில் இல்லாததுனால அதன் அருமையை உணர்வீங்க. இந்த ராசியில் சிறு வணிகர்கள் இன்னைக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாகவும் இருக்குங்க. இந்த நாள் வசந்த காலத்தை போன்றது. நீங்கள் இருவர் மட்டுமே ரொமான்ஸில் உலகையே மறக்கும் நாளுங்க. அதிர்ஷ்ட எண் 5. தனுசு. மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பி தராத உங்கள் உறவினர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. மாலையில் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாகவே இருக்குங்க. காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகில் பேரின்பம். ஆம், நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். புதிய திட்டங்கள் வரலாம். ஆனால் அவசரமாக முடிவு எடுப்பது புத்திசாலித்தனம் இல்லைங்க. குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று புகார்கள் வரும். அவங்க இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருதுனால இது நடக்காது. இன்னைக்கு மனது கிணியவரோட பொழுதை கழிப்பது என்பது இன்பமானது அப்படிங்கிறத அறிவீங்க. அதிர்ஷ்ட எண் 2. மகரம். இன்றைக்கி உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்குங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெறவும் முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கி இரவில் பணம் பெறுவீங்க. அலுவலகத்தில் அதிக நேரம் செலவழித்தா வீட்டு வாழ்க்கை பாதிக்கப்படும். உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சௌகரியம் ஆனந்தம் உச்சக்கட்ட உற்சாகத்தை காண்பதனால உங்கள் வேலை பின்னுக்கு தள்ளப்படும். வேலையில் கவனம் செலுத்தாமல் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும்.
தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை அல்லது துணைவர் தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காண்பிப்பார். அதிர்ஷ்டயன் 2. கும்பம். யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்க. கற்பனை மட்டும் செய்தால் எந்த பயனும் இல்லை. உங்களோட இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை அப்படிங்கிறதான். பணியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும். ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக அவங்களுக்கு போதுமான வருமானம் இருக்காது. குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையினால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும். அருமையான நாள் இது. எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு இரண்டு முறை யோசியுங்கள். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும். கடந்த சில நாட்களாக சோதனைகளை சந்தித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பில் சொர்க்கத்தை அனுபவிப்பீங்க. அதிர்ஷ்டயன் 8. மீனம். வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்னைக்கு சிறப்பாக பயனடைவீங்க. சுய பரிதாபம் பேசி நேரத்தை செலவிடுவீங்க. வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல. அது உங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினா ஆதாயம் பெறுவீங்க. இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது துணைவர் தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காண்பிப்பார். அதிர்ஷ்டயன் 6. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.